வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த புடவை ப்ளவுஸை நம்ம வந்து லைனிங் வெட்டிட்டு போட்டு வெட்டுறோம்ல அதில் நிறைய விஷயம் போட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸை நான் போட்டு பார்த்தேன் எடுத்து பிரித்து பார்த்தோன்னே எனக்கே தெரிஞ்சிருச்சு இது வந்து கண்டிப்பாக கஸ்டமருங்கக்கிட்ட நம்ம வந்து நல்லா பேர் வாங்க முடியாது அதை நம்ம பதிவாகவும் எடுத்துகிட்டு அந்த கஸ்டமருக்கே நான் அதை போட்டு காமிச்சிக்கலாம் நம்ம நிறைய பேருக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை இப்போ காமிக்கிறேன் அப்புறம் அந்த புடவையில் வர டிசைன் தான் அவன் போட்டிருக்கான் சரி அதை பார்ப்போம் வாங்க பார்த்துக்கிட்டே பேசலாம் இது பாருங்கள் இதான் அந்த புடவை இது வந்து ப்ளவுஸு சரிங்களா புடவையில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த இது வந்து முந்தானை இது வந்து முந்தானை இந்த பாருங்கள் பார்ட்ரு இருக்கா இந்த பார்டரு கீழே அந்த பக்கம் பார்ட்ரு அதுக்கப்புறம் புடவை வந்து வேறு கலரில் வருது இது வந்து முந்தி மட்டும் தலைப்பு இருக்கு இல்லையா ஒரு சிலர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க தலைப்பு முந்தானை பல்லுன்னுவாங்க சரியா இதான் அது இந்த டிசைனை கொடுத்துருக்கானா இந்த டிசைனில் தான் இந்த ப்ளவுஸையும் கொடுத்துருக்காங்க அதே டிசைனு கரெக்டாக இந்த டிசைனில் இந்த ப்ளவுஸை கொடுத்துருக்காங்க உடவையுடைய வாட்டம் என்னென்னு பாருங்கள் அவங்க கொடுத்துருக்குற வாட்டம் என்னென்னு பார்த்தீங்களா இப்படி போகுது இப்படி போதில்லை கொடுக்குல இப்படி போகுதா பாட்ரு இந்த பூ வந்து எப்படி போகுது பாருங்கள் இப்படி போகுதா இந்த ஒன் வேவில் போகுதா அதே மாதிரி இந்த சைடும் போயிடு இந்த இது இது வந்து பாடு இது வந்து உடம்பு சரியா ப்ளவுஸோட உடம்பு இதில் போதா அப்படியே ஒன் வேவா அதை முந்தானையிலேயே அதை தான் கொடுத்துருக்கான் இப்போ நான் இதை வெட்டுறதா இருந்தால் இதை எப்படி போடுறதா இருந்தால் நம்ம இப்படி தான் போடணும் இது வந்து கை வேறு பெரிய கை இப்படி தான் நான் போட்டு இப்போ இங்கே ஒரு இங்கே கை எடுக்கிறதா இருந்தால் இங்கே கை எடுக்கணும் ரெண்டு கை ஆனால் இதில் வந்து உக்காரல சரியா சரி அப்படியே ஜாயின் போட்டு எப்படி எடுக்கிறேன்னா கூட இந்த இடத்துல இப்படி வச்சா இப்படி போடுறதா இருந்தால் கை இங்கே போடுறதா இருந்தால் குறுக்கில் போகுது அடுத்தது ஒயரை இங்கே தான் எடுக்கணும் அது எடுப்பு அதுக்கப்புறம் பேக் தட்டு இங்கே எடுக்கணும் அப்புறம் ஃப்ரண்ட் எடுக்கணும் சரியா இதில் இழுப்பு வேணால் இந்த பக்கம் பாட்ரோடு வேணுன்றவங்களுக்கு பாடோட இப்போ நாங்கள் பாட்ரு வைக்கிறது கிடையாது நிறைய பேருக்கு பாட்ரு கேட்கறதே கிடையாது இப்போல்லாம் அதெல்லாம் அவுட் ஆஃப் பேஷன் சொல்லிட்டு இப்போ அவங்கள நம்ம வச்சா கூட இது இதுக்கு பழைய மாடல் வச்சிங்கன்னு தான் என்ன கேள்வி கேட்பாங்க நிறைய பேர் அதெல்லாம் நான் வைக்கிறதே இல்லை தேவைப்படுறவங்க யாராவது கேட்டாங்கன்னா எடுத்து வச்சுருந்து வைக்க போகிறோம் இல்லைனா அதில் வருதா துணி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதே சரியாக போயிடும் ஓகே இப்போ இது பாருங்கள் இது இப்படி போகுது சரி நான் இப்படி போடுவோம் சரி இதை வந்து பேக்கு ஃப்ரெண்டையாவது நேராக எடுத்துடுவோம் அப்படின்னுக்கிறதாக நான் இப்படி போடலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் இப்படி போட போகிறேன் இந்த மாதிரி வாடத்தில் இப்படி ரெண்டு கையும் இப்படி போட்டோம் இப்படி இந்த ரெண்டு பக்கம் பாட்ரை வளச்சிட்டு இந்த ஸ்ட்ரைட் இது வந்து வசம் சரியா இப்போ இது பூ நேராக போகுதா இப்போ நம்ம இங்கே பேக் போட்டுக்கலாம் இங்கே வந்து ஃப்ரண்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டை வந்து தலையில் தான் போடுற மாதிரி இருக்கும் நேர் நேர்வசத்தில் போடுற மாதிரி இருக்கான்னு தெரியல பார்த்துக்கலாம் இப்போ கை பெரிய கை இங்கே பதினொன்று இன்ச்சு கை இங்கே வரணும் ஆனால் கை இப்படி போட்டாலும் குறுக்கில் தான் போகுது பூ குறுக்கில் போதில் கையோட வாட்டம் இப்படி தான் நம்ம எடுக்க முடியும் இந்த வாடத்தை எடுக்க முடியாதுல இந்த பாடரை கட் பண்ணி இங்கே வைக்கலாம் இந்த பாட்ரை கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சிட்டோம்னா நேர் வசமே வந்துடும் எல்லாமே ஆனால் அப்படி இந்த இப்போ பேர கட் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கலாம் இந்த இப்படி தான் வரும் இதை நான் வச்சு காமிக்கிறேன் இது பாருங்கள் இந்த வளத்துல தான் ஒன்று வரும் இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணி வைப்போம் இப்போது இந்த மாதிரி வைப்போம் வளர்த்துருந்தான் ஆனால் என்ன பாருங்கள் இது நேரில் இருக்குது இது குறுக்கில் இருக்குது இது இது நேராக இருக்கா பூ நேராக போதா இது பார்த்தீங்களா இப்படி குறுக்கில் போகுது இதை கேட்பாங்கல்ல கேள்வி கேட்பாங்கல்ல நம்ம வாடிக்கையாளர் வந்து கரெக்டாக கேட்பாங்கல்ல எப்படி இப்படி வச்சிங்க ஏன் இந்த பூ பாட்டு இப்படி போகுது அந்த புடவிலெல்லாம் ஒரே மாதிரி தானே போகுது புடவிலெல்லாம் மேலேயும் ஒரே மாதிரி போகுது இதனையும் ஒரே மாதிரி போகுது ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இதில் மேலே போக வச்சிங்க இதில் கீழே போக வச்சிங்கன்னு கேட்பாங்கல்ல நம்ம எவ்வளவுதான் சுற்றி சுற்றி எடுக்கணும்னு நினச்சி இதை எதாவது இதாவது நம்ம நல்லா கொண்டு வந்துருவோம்னு நினச்சோம்னா கூட அவங்க கேட்குற கேள்வி இதை நேரம் கொண்டு வரும்போது இதை ஏன் கொண்டு வர முடியல நாளன்னு கேட்பாங்க இந்த பாட்டை ஏன் நேராக கொண்டு வர முடியலன்னு கேட்பாங்க ஏன்னா இதில் அப்படி தொடச்சி ஒரே மாதிரி தான் போட்டு வச்சுருக்கான் இப்போ ஒரே இதை வந்து நம்ம வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்னத்தை சொன்னாலும் புரியாது என்ன சொல்லுவீங்க என்ன நம்ம சொல்ல முடியும் இதே இந்த நம்ம விட்டால் ஆனால் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க இதை நம்ம எப்படி இதில் குறுக்கில் வர முடியும் எப்படி இதை நேரம் எடுத்துருக்கலாமே கையில் ஜாயிண்ட் போடுறான்னா இப்போ நான் இங்கே எடுத்து வச்சு போட்டுறேன்னு வச்சுக்கிடுவோம் இங்கே கூட வைக்க கை குறுக்கில் போகுது ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது உட்காரல கை வந்து சரியாக உட்காரல ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் வருது இந்த அடிங்கை இந்த கிட்ட ரெண்டு பக்கமுமே ஜாயிண்ட் வருது இல்லை ஒரு பக்கம் போட்டால் பெரிய ஜாயிண்டாக வந்துடும் அப்போ நம்ம அந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு எடுத்தால் கூட இந்த பூ நே மாறாது இந்த பாட் இந்த குறுக்கு தான் போகும் இந்த பாட்ரு பூ அவ்வளோ ஜாயின் போட்டாலும் அந்த ஜாயின் ஏன் போட்டிங்கன்னு கேள்வி வரும் சரியா கேள்விகள் எத்தனை கேள்வி வருன்றதை நான் இப்போயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் வெட்டுன்னா அந்த கேள்விலாம் வரும் இந்த கஸ்டமர் வந்து அந்த மாதிரி இல்லை நம்ம நம்ம சொல்லிட்டேன்னா அவங்க ஏற்றுப்பாங்க எனக்கிட்ட மேக்ஸிமம் நான் வந்து நம்ம கஸ்டமர் எல்லாமே நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சு நல்லா வடிகட்டிட்டேன் எனக்கு வந்து நம்மக்கிட்ட நம்ம சொல்கிறத ஏற்றுக்கிற கஸ்டமர் நம்ம நியாயமாக இவ்வளோ தூரம் உழைப்பு இவ்வளோ தூரம் மூளை கசக்கிட்டு தான் நம்ம இதை கட் பண்ணவே போகிறோம் அப்பையும் அவங்க புரிஞ்சிக்கலான்னா அந்த கஸ்டமரை நம்ம வந்து நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவேன் அவங்க வந்து நிராகரிச்சிடணும் எந்தெந்த கஸ்டமர் நமக்கு வேணும் எது வேண்டாம் ஏன்னால் நமக்கு தான் தலை வழியாக இருக்கும் இப்போயே நமக்கு எவ்வளோ டென்ஷனில் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இவ்வளோ இதெல்லாம் இவங்களால நம்ம வந்து நிறைய பாடுபட்டு இருக்கோம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரியா இன்னும் கொஞ்ச நாளில் மண்ண முடியை முழு இது முடியை கூட கொட்டினாலும் கொட்டிடும் எனக்கு இருக்குது கொட்டியிருக்கிற போல இருக்குது சரியா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இப்படி போட்டோம் இப்படி போட்டு பார்த்தா எப்படி போட்டு பார்த்துட்டோம் நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தாங்க இப்போ நான் இந்த ப்ளவுஸை நான் எப்படியாவது பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் கூட நான் இந்த பூ மேலே கீழே போகிற மாதிரி கூட வச்சிடலாம் ஆனால் கையை என்னால் எப்படி இருந்தாலும் குறுக்களை தான் எடுக்க முடியும் இந்த பாட்ரு கண்டிப்பாக குறுக்குள்ளே தான் போகுது இப்போ நான் தைச்சு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் கேட்குறாங்க புது புதுக்கு ஆளுங்கள்லாம் கேட்குறாங்க நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து நான் சொல்லி சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆளுக்களை நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்ருக்கேன் சரியா இப்போது நம்மக்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இல்லையா நம்மக்கிட்ட வந்து இவ்வளவு விஷயம் நம்மளும் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி எப்படியாவது பண்ணி பண்ண தான் நினைக்கிறோம் நம்மக்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கல்ல இந்த புடவை வந்து உருவாக்குனாங்கல்ல விற்றாங்கல்ல அவங்கக்கிட்ட போய் கேள்வி கேட்கலாம்ல கேட்கறதுக்கு முடியுமா சரியாக நான் வந்து நீங்கள் கேட்டு தானே ஆகணும் எங்ககிட்ட அப்போ டெய்லருங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தொக்கா போச்சு இல்லை ரொம்ப டெய்லருங்கன்னா என்ன வேணால் நம்ம கே காசு கொடுக்குறோம் நாங்கள் என்ன நீங்கள் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு நல்லா கேள்வி கேட்பீங்களே நாங்கள் ரொம்ப உணர்ந்ததுனால தான் நானும் சொல்கிறேன் நிறைய இப்போ தொடர்ந்து இந்த பதிவுலாம் நம்மளுக்கு போடணும் ஏன்னா நம்ம வந்து டெய்லருங்களோடையே நான் குறை எங்கள் சகோதரர்களையே நான் இருந்த குத்தங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் வெளியிலேருந்து எவ்வளோ வந்து தவ இது இருக்குதுன்னு நான் எதுக்குன்னு நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதெல்லாம் நம்ம வந்து சரியா அப்புறம் நம்ம இதான் சொன்னால் போர் அடிக்கும் நம்ம நண்பர்களுக்கு வந்து அனுபவிச்சிருப்பாங்க இதையே நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி பாயிண்ட் கிடைக்கும்போது சொன்னால் தான் எங்களுடைய வழியும் இந்த டெய்லர்களுடைய வழியும் டெய்லர்களுடைய உண்மையாக என்னென்ன அதை பற்றி நாங்கள் சிந்திச்சிருக்கோம் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் எவ்வளோ தூரம் இவங்க நல்லா கொண்டு வந்துடணும்னு நம்ம நினைக்கிறோன்றது இது அப்போ தான் அவங்களுக்கு புரியும் சரியா இப்போ இதை கேள்வி கேளுங்க போய் கேளுங்களேன் இந்த கேள்வியாக கேளுங்க இந்த மாதிரி குறுக்கில் வருது இது வந்து இப்படி தானே புடவை கட்டணும் புடவை மேலே பாட்டு கீழே பாட்டு தானே வரும் இல்லை இப்படி கட்டுவீங்களா புடவையை இந்த பாட்ரை சைடு விட்டு கட்டுவாங்களா இல்லை இல்லை அஞ்சரை மீட்டர் புடவை இப்படி தான் வருது அப்போ இந்த வாட்டத்தில் வருதுன்னா இந்த புடவை வருதுன்னா அப்போ எப்படி இதை கட்டுவாங்க இதை எப்படி வந்து இதை பாருங்கள் இதை எப்படி கேள்வி கேளுங்களேன் பார்ப்போம் கூறுக்களை போதேப்பா இது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு லேசாக அப்படியே டெய்லருங்கிட்ட கேட்குற கேள்வியை இதை இவங்க கிட்ட கேட்கலாமே இவங்ககிட்ட கேட்டால் நம்ம மாற்றம் பிறக்கும் தானே யாருக்கிட்ட கேள்வி கேட்கணுமோ அவங்ககிட்டலாம் கேட்காதீங்க உண்மையாக கஷ்டப்பட்டு எவ்வளோ காரம் கஷ்டப்பட்டு நம்ம வந்து எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு பெருசாக லாபம் இல்லாமல் எந்த எதோ பண்ணிட்டு எத்தனை டெய்லருங்க பெரிய பெரிய கோடி இருக்காங்க எங்க கணக்கு எடுத்து சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாம் கஷ்ட் தெரிஞ்சே கஷ்டம் தான் இந்த தொழிலில் வருமானம்லாம் பெருசாக வராது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை நேசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டா பரவாயில்லை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்கிட்ட திட்டம் வாங்கிக்கிட்டு எத்தனை பேர் சொன்னாலும் நம்ம அடுத்து ஒன்றொரு ஒரு ஒரு முறையும் இவங்க என்ன சொல்லுவாங்களா அதை என்ன சொல்லுவாங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு மன வாழ்க்கை வழியோட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் கை மாற்றி விட்டு போகிறவங்களுக்கும் என்னென்னவோ உள்மல் பண்ணுறவங்களாம் கோடி கூடிய சம்பாரிச்சுட்டு இருக்காங்க பணம் சம்பாதிக்கிறதா இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகணுன்னு எத்தனை பேர் போயிட்டுதான் இருக்காங்க இந்த டென்ஷன்லாம் இருக்கிறதுனால தாங்க இந்த டென்ஷன்லாம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் தாண்டி கஸ்டமர் ஏற்றுக்கிட்டாங்கன்னா போதும் இப்போ என்னன்னா அவங்களோட இது விருப்பம் அதுதான் நம்ம இவ்வளோ தூரம் சிரமப்பட்டுருக்கோன்ற கஸ்டமர் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போ இவங்க எப்படி உண்மையை சொல்லி புரிய வச்சுருவாங்க இப்படி தாங்க வந்துச்சு அப்படி தாங்க வந்துச்சு யாரும் மெத்தனமாக பண்ண மாட்டாங்க இப்போ நான் பார்த்த மாதிரி தான் கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க எவ்வளோ தூரம் இதை நல்லா படுத்த பண்ணிட முடியும்னு ஆனால் எவ்வளோ பண்ணாலும் இதை பண்ண முடியாது இதுக்கு வேணால் ஆலோசனை கொடுங்க எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க யாராவது இருந்தால் இந்த கையை நான் இப்படி எடுத்துக்கலாம்ப்பா பேக்கை இப்படி போட்டு எல்லா பூவுமே நேராக வர வச்சுக்கலாம்ப்பான்னு சொல்லுங்கள் நான் இந்த தொழிலில் நான் வந்து நீங்கள் பெரிய ஆள் நான் சின்ன ஆள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஆலோசனை கொடுங்க கண்டிப்பாக சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் இதை எப்படி போடுவீங்க ஆனால் ஜாயிண்ட் வரக்கூடாது கஸ்டமர் கேள்வி கேட்பாங்கல்ல அடிங்க இல்லை ஜாயிண்ட் வரக்கூடாது பாட்ரில் ஜாயிண்ட் இந்த பாட்ரு அப்படி இருந்தாலும் குறுக்கில் தான் வைக்க முடியும் பாட்ரு ஆனால் கட்டும்போது இப்படி கட்டுவாங்க ஆனால் அப்போ மட்டும் கட்டிப்பாங்களா இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் கட்டும்போது மட்டும் எப்படி இருந்தாலும் கட்டிப்பாங்க இதோட வாட்டை என்ன இருக்குது இப்படி கட்டும் போது இப்படி இப்படி தான் கொடுக்குறது தான் போகும் பூ அப்படி தானே போகும் அப்போ அப்போ மட்டும் எப்படி ஏன் அந்த இது இவ்வளோ பணம் கொடுத்து வந்துருக்கணும் ஏன் அந்த வாய் வர மாட்டேது தொண்டையில் அடைச்சிக்குதா என்னென்னு ஒன்றும் புரியலையே எனக்கு இது மாதிரி இதை கேள்வி இது வரைக்கும் கேட்டதாக எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க எந்த கடையிலையாவது போய் இந்த மாதிரி வந்திருக்குன்னு யாராவது சண்டை போட்டுருக்காங்களா இல்லை கேள்வி கேட்டிருக்காங்களா நான் காசு கொடுத்தானே வாங்கினேன் அப்படின்னு எந்த கடையிலையாவது போய் இது மாதிரி கேட்டுருக்காங்களா இந்த மாதிரிலாம் ஒரு மாட்டத்தை கொண்டு வாங்க நம்ம நீங்கள் அவங்க கொண்டு வரான் கொண்டு வரல நம்ம சகோதரர்கள் டெய்லர்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லுங்க அவங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லுங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அந்தந்த கஸ்டமருங்களை நம்ம நமக்கு வந்து டென்ஷனோட செஞ்சோம்னா நமக்கு வந்து இப்போ நான் அவ்வளோதான் டென்ஷனாக தான் பேசுகிறேங்க ஆனால் நான் கொஞ்சம் நேரத்தில் நான் மறந்துடுவேன் என்னென்னா நம்ம வீடியோவில் பேசும்போது அந்த உணர்வோடு எனக்கு வருது அவ்வளோ தான் ஆனால் நான் என் வாழ்க்கையோ டென்ஷனான வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க யாரும் எனக்கும் உள்ள நகைச்சுவை தன்மை இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து நான் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக என் பிள்ளைங்களோட என் மனைவியோட சந்தோஷமாக இருக்கணும்னா நான் மா எல்லா இடத்துலையும் நான் இந்த டென்ஷனோடலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக சரியா நான் என்னடா இந்த வீடியோவில் எல்லாருமே ஒரு டென்ஷனாகவே பேசுகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் டென்ஷனாகவே பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்களாம் கூட நீங்கள் உங்களுக்கு தோணலாம் நிறைய வீடியோவும் நார்மலாகவும் பேசியிருப்பேன் நல்லாவும் இருக்கும் என்னோடய மனநிலை வந்து இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறாதிங்க கேள்விகள் எழுப்பணும் கேள்விகள் கேட்கணும் சரியான இடத்துல கேட்கணும் அதை வந்து உணர்த்தணும் நான் உணர்த்துகிற இடத்துல இருக்கேன் இப்போது என்னை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் இல்லையா இப்போ நான் உணர்த்துகிற இடத்துல இருக்கேன் எங்கள் சகோதரர்கள் டெய்லர்கள் நிறைய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா தோழிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா தோழர்கள் தோழிகள் எல்லாம் நண்பர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க இடத்துல வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் சரியா எங்கள் நண்பர்கள் நிறைய பேர் யூடியூப் சேனலில் வந்து இருக்காங்க அவங்க கூட ஒரு சிலர் இதெல்லாம் பேசுகிறாங்களா என்னென்னு தெரியல நான் வந்து என்னோட நண்பர்களுக்கு சார்பாக நம்ம கேட்போம் சொல்லுவோம் இந்த விஷயத்தை இப்போ அவங்க வாடிக்கையாளர்கள் இப்போ இதை பார்த்தது உணரட்டும் எவ்வளோ தூரம் வலி இருக்குது எவ்வளோ தூரம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நாங்கள் எவ்வளோ தூரம் அதெல்லாம் பார்க்குறோம் இதே மாதிரி கண்டிப்பாக என்ன கூட இன்னும் திறமையே எவ்வளோ பார்த்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் நோண்டி பார்ப்பாங்க எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி அதுக்கே அரை மணி மணிநேரம் மணி நேரம் ஒதுக்குவாங்க என்ன பண்ணலாம்ப்பா உடனே கால் பண்ணி கஸ்டமர் பர்மிஷன் கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர் இருந்தால் என்னங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிற கஸ்டமரும் இருக்காங்க புரிஞ்சுக்கிற கஸ்டமரும் இருக்காங்க சரிங்களா இதை நம்மகிட்ட கண்டிப்பாக உங்கள்கிட்ட தெளிவு பண்ணணும்னு நினச்சி தோணிச்சு உன் அப்படியே ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட காமிச்சேன் இது கரெக்டாக எனக்கு கட்டிங்கில் வந்தது எடுத்து காமிப்போம் புடவை அப்படி எல்லாமே கையில் இருக்குது ஆதாரத்தோடு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இதை நீங்களே பார்த்துக்குங்க சரியா நன்றி